ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை தொட்டிக்குள்ளே விட்டு வளர்த்துட்டு இருந்த விரால் மீன் குஞ்சுகளை 55 நாள் கழித்து பிடிச்சாச்சு. இந்த மாதிரி விரால் மீன் குஞ்சுகளை தொட்டியில் விட்டு வளர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 தொட்டி வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தொட்டியில் பெருக்கிற மீனை மட்டும் மாற்றி வேறு தொட்டிக்கு விட்டுறணும். அந்தமாரி நான் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீன் எண்ணிக்கை பாதிக்கும் மேலே குறைஞ்சிருக்கு. விரால் மீன் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தொட்டிக்கு 1000 மீன் குஞ்சு விட்டு இயற்கை முறையில் தீவனம் கொடுத்து வளர்க்குறீங்கன்னா அதில் சில குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த குஞ்சுகளை மட்டும் நம்ம தனியாக வேறு தொட்டியில் மாற்றிடணும். இல்லைனா அந்த பெரிய குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சுங்களை அடித்து சாப்பிட்றோம். இதை பற்றின முழு காணொலி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லிங்க் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். விரால் மீன் புதுசாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.